அன்பு சகோதரர் பாசமிகு அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறாரு. மற்றும் இங்கு இருக்கிற அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் இதை பற்றி இன்னும் சில வினாடிகளில் அண்ணன் பேசுவார். இதில் வந்து விவசாயத்துக்கு வந்து நம்ம எவ்வளவோ சலுகைகளை வந்து நம்ம மத்திய அரசு கொடுக்குது, அது வந்து நம்மளுக்கு முறையாக வந்து இங்கே சேரதா இல்லையே ஒழிய மற்றபடியாக இது சலுகைகள் கொடுக்குறது எல்லாமே வந்து மத்திய அரசு தான் தருதுங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தோன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு மருந்து வாங்குறதுலேருந்து ஒரு டிராக்டர் வாங்குறதுலேருந்து எல்லாமே வந்து சலுகைகளாக கொடுக்குது. இது நம்ம எதிர்கட்சிக்காரங்க சும்மா குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இது ஒரு தொழில் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க போல் ஏதாவது ஒன்று டீ கடையிலையும் அங்கேயும் இங்கேயும் டைம் கிடைக்கிறதுல டைம் பாஸுக்கு பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய நம்ம பாரத பிரதமர் வந்து ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய சலுகைகளை அவர் செய்துட்டு தான் இருக்கிறாருங்க. விவசாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, விவசாயத்தை சார்ந்த ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவர் செய்கிறாருங்க. இது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு மூணு தவணையாக 2-2000 ரூபான்னு சொல்லி 6000 ரூபாயும் நம்ம அக்கௌண்ட்டில் போடுறார். நேற்று கூட நம்ம அக்கௌண்ட்டில் எல்லாருக்கும் 2000 ரூபாய் வந்திருக்குது. இது மாதிரி செய்கிற ஒரு பாரத பிரதமர் நம்மளுக்கு நல்ல ஒரு பிரதமர் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாரு. அவரை பேரை கெடுக்கிற நோக்கத்தோடு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம தாமரை சொந்தங்கள் எல்லாருமே வந்து நம்ம கிராமத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதனுடைய விபரத்தை சொன்னாலே அவர் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய பொய்ப்பிரச்சாரங்கள்லாம் வெளியே வந்துடும். இதுக்கு உண்டான செயல்பாடுகள் நீங்கள் தான் எல்லாரும் நம்மளுக்கு இப்போ நம்ம அன்பு சகோதரர்கள் வந்து இதை பற்றி இன்னும் தெளிவாக நம்மளுக்கு சொல்லுவார். இதை நம்ம நம்மளுக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு தெருவிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற பொதுமக்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது நம்ம ஒரு கடமை. இதுமாரி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்மளுடைய கட்சிக்கு வந்து நல்ல ஒரு நல்ல பேர் மேலும் இன்னும் நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து எல்லாமே விவசாய சார்ந்த தொழில் தான் செஞ்சுட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். இதுக்காக வந்து மத்திய அரசு வந்து நம்மளுக்கு நிறைய சலுகைகளை நம்ம வாங்கியிருக்குது. பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொட்டை கட்டுறதுக்கு 1,35,000 ரூபாவும் 2,15,000 ரூபான்னு சொல்லி நம்மளுக்காக வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்குமே கொடுக்குற அளவுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது இங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து ஆளை பார்த்து போட்டுக்கின்னு 40-16 ரேஷியோவை பிடிச்சிக்கின்னு ஏதோ ஏதோ செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து போயிட்டு நம்மளுக்கு உண்டான சலுகைகள்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சால் நம்ம கட்டாயம் போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே போயிட்டு கேட்கணும். அதுக்கு உண்டான சலுகைகள்லாம் நம்ம வந்து கிராமத்தில் எல்லாருமே அடையலாம். இதுக்கு வந்து இவ்வளோ அவ்வளோன்னு கிடையாதுங்க. மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் வந்து தான் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து திரும்பி போயிட்டுருக்குது. காரணம் வந்து நம்மளுக்கு வந்து விபரம் தெரியாமல் ஜனங்கள் வந்து நம்ம இன்னும் போயிட்டு அதெல்லாம் வந்து பலன் அடையலை. இது எல்லாமே பண்ணணும். நம்ம வந்து இதை பற்றி உண்டான சலுகைகளை இப்போது அண்ணன் சொல்லுவார், அதுக்கு உண்டானது எல்லாமே நம்ம கேட்டு நம்ம அதை போயிட்டு ஃபாலோ பண்ணோம்னாவே கட்டாயம் நம்ம நிறைய செய்யலாங்க. ஒரு கோழி வளர்க்குறதுக்கு மத்திய அரசு 10,36,000 ரூபா 100% ஃப்ரீயாக கொடுக்குறேங்க. இது நம்ம நிறைய வந்து நம்ம கிராமத்தில் யாருக்கும் தெரியாததுனால நம்ம யாரும் போகிறது இல்லை. இது மாதிரி டிராக்டர் வாங்குறதுக்கு 50% மானியம், 50% மானியம் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம், பழு போடுறது, சோலார் போடுறது, இது மாதிரியான ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து 100% மானியமாகவே நம்ம மத்திய அரசு நம்மளுக்கு தருது. இது வந்து உங்களுக்கு தான் எனக்கு தான் கட்சிக்காருக்கு தான் கிடையாதுங்க. நம்ம மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் சென்று சேரணுன்றது தான் அவருடைய விவசாயம். எல்லாருமே இதில் வந்து அனுபவிக்கணும், போன வரணும்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து இங்கே பொய் பிரச்சாரம் பேசிக்கின்னு சிலர் வந்து இதை வந்து தப்பாக வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. மத்திய அரசு கொடுக்குற சலுகைகள் வந்து அளவு கடந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம தாங்க கொண்டுன்னு போயிட்டு நம்ம சில அதிகாரிகளை பார்த்து இதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னான்னு தெரிஞ்சு நம்மளுக்கும் நம்ம சுற்றி இருக்கணும், நம்ம செய்யணும். இதுக்கு உண்டான சலுகைகள் என்னென்ன இருக்கிறத சொல்லணும். இது நம்ம பொய் பிரச்சாரம் வந்து இங்கே அதிகமாக பண்ணிட்டுருக்கிறதுனால நம்ம சொல்கிற வந்து உண்மை நடந்து ஜனங்களுக்கு போய் சேரலை. அதனால தாங்க வந்து நம்ம இது மாதிரியான ஒரு இடத்துங்களில் இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு இடத்துலையும் மீட்டிங் போட்டு நம்ம இருக்கிற சூழ்நிலையில் சொல்கிறோம். இதை நீங்கள் கேட்டுட்டு நம்மளோட விடாமல் நம்மளுக்கிட்ட இருக்கிற நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற கிராமத்து ஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு நம்ம எல்லோரையும் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்களும் அதை பலனடையணும். இது சம்மந்தமாக வந்து இப்போது நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற அன்பு சகோதரர் வந்து இதன் பற்றி விரைவாக உங்களுக்கு விரிவாக சொல்லுவாருங்க. நன்றி, வணக்கம்.